சென்னை சிலம்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் சர்வாதிகாரிகளுக்கும் அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் இருந்துதான் இருக்கும் சர்வாதிகாரிகள்லாம் மட்டும் நிம்மதியாக இருந்தாங்க அதனால நான் சர்வாதிகாரியாக இது இருந்து செயல்படுவேன் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் அவங்க கிடையாதுல்ல அவங்களுடைய கட்சி கூட்டம் அது நான் என்ன சொல்கிறேன் அவங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு சில ஆலோசனைகளை சில அறிவுரைகளை அவர் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி வெளியில் பேசுகிற போதோ தனிப்பட்ட முறையில் பேசுகிற போதோ எல்லாம் கவனம் செலுத்துங்க நீங்கள் உங்களை தான் சொல்லியிருக்காரு மெயினாக கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிறப்பாக சொல்லியிருக்காரு பாத்ரூமும் டாய்லெட் தவிர எல்லா இடமும் பொது இடமாக ஆயிடுச்சு இப்போது அதனால் நம்ம எல்லோரும் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகளை பார்த்து பேசணும் அப்படின்னு கட்சிக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லாமல் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் மாற்றி எதாவது பேசுனீங்கன்னா அது எனக்கு தான் டென்ஷன் ஆகுது ஏற்கனவே நான் கட்சி தலைவருங்கிற முறையில் முதலமைச்சருங்கிற முறையில் உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அதெல்லாம் சொல்லியிருக்காரு அது மாதிரி நான் வந்து பல தாக்குதல்களில் இருக்கேன் நீங்கள் கட்சிக்காரங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களாலேயும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொன்னது எந்த தவறும் கிடையாது அதில் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுத்த ஆலோசனை அது அம்மா இருந்திருந்தா மட்டும் என்ன எல்லாத்தையும் தூக்கலையே அதை கூப்பிட்டுருப்பாங்க எல்லாரும் கட்சிக்காரங்களை என்னங்க பண்ண முடியும் கட்சிக்காரங்கள்ட்ட ஆலோசனை சொல்கிறாரு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு அதுக்காக எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்து சுட முடியுமா எல்லாத்தையும் தூக்கில் போட முடியுமா அதனால் கட்சி தலைவர்கள் முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறாரு பயமுறுத்தலாகவும் சொல்கிறாரு கட்சி தலைவருக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா இல்லை அது ஒரு கட்சி தலைவருக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது அவங்க வந்து நீங்கள் ஒழுங்காக செயல்படுங்க இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிற உரிமை அந்த தலைவருக்கு இல்லையா அதனால் அதை பெருசுபடுத்தி அதே அவர் இந்த மாதிரி சொன்னார் இப்போ பயப்படுறாரு அவங்கள்ட்ட கெஞ்சிறாரு அப்படின்னு சி கட்சி தலைவர்கிட்ட ஒரு கட்சி தலைவர் கெஞ்சவும் செய்யலாம் கொஞ்சவும் செய்யலாம் கட்சி தொண்டர்கள்ட்ட மிஞ்சவும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் தலைவருக்கு ஒரு கட்சி தலைவருக்கு அதுக்கான உரிமை இருக்கு ஆனால் இப்படி முதல்வர் சொன்ன நேரத்திலேயே மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு லோக்சபா தேர்தலில் நாங்கள் தனித்து நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அது அது ஒரு ஒரு தன்னம்பிக்கையில் பேசுகிறது தாங்க அதெல்லாம் ஒரு கட்சி அவர் ஒரு மந்திரி முக்கிய தலைவர்களில் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு கட்சி வளர்ந்துருக்கு நம்ம ஆட்சி சிறப்பாக நடக்கு தனியார்னா கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது முடிவில்லையே அவர் அது மாதிரி அவருடைய கருத்தை சொல்கிறாரு முடிவெடுக்க வேண்டியது கட்சி அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழு அல்லது கட்சி தலைவர் முடிவெடுப்பார் அப்படிலாம் தனியாக போகிற முடிவை தளபதி ஸ்டாலின் எடுக்க மாட்டார் நிச்சயமா கூட்டணியில் இருப்பாரு கூட்டணி தொடரும் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்